ஹாய், என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.17. டியூரிங் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஸ்ட்ரான்சியம் 90 வித் ஹாஃப் லைஃப் ஆஃப் 28.1 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட், இஃப் 1 microgram ஆஃப் ஸ்ட்ரான்சியம் வாஸ் அப்சர்வ்டு இன் த போன்ஸ் ஆஃப் அ நியூலி பார்ன் பேபி இன்ஸ்டெட் ஆஃப் கால்சியம், How much of it will remain after 10 years and 60 years if it does not lose metabolically? ஸோ மெட்டபாலிசம் மூலமாக அது லூஸ் ஆகலை, அப்போ என்ன ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேடியோ டிகே மூலமாக தான் லூஸ் ஆகுது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 1 milligramல் எவ்வளோ மிச்சம் உள்ளே இருக்கும் இன்னும் பாடியில், அதே மாதிரி 60 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ மிச்சம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டு க்வெஸ்சன் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். டி ஹாஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 28.1 இயர்ஸ். ரைட், ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ கே தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன 0.6932 டிவைடட் பை டி ஹாஃப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை 28.1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.025 வருது. ரைட், ஸோ இதுதான் கேவோடைய ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இயர்ஸ் வச்சு கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து கே தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் எவ்வளோ உள்ளே இருக்கும் அப்படின்னு, 10 இயர்ஸ் கே தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தெரியும், 2.303 டிவைடட் பை டி இன்ட்டு லாக் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைன் ஏ நாட் டிவைட் பை ஏ ஃபைனல், அதாவது கான்சன்ட்ரேஷன் அட் பர்டிகுலர் டைம். இப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ கேவோட வேல்யூ நமக்கு தெரியும், கேவோட வேல்யூ வந்து 0.025 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது 2.303 இருக்குது டிவைடட் பை டியோட வேல்யூ 10 இயர்ஸ். ஸோ நம்ம இங்கே இயர்ஸ்லேயே சொல்லலாம், ஏன்னா ஹாஃப் லைஃபும் இங்கே இயர்ஸில் தான் இருக்குது. ஸோ 10 இயர்ஸ். ரைட், ஸோ லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நம்ம கிராம் பர் மோல் தான் எடுப்போம். ஸோ நம்ம இங்கே கிராம் பர் மோல் எடுத்தோம்னா ஆன்சரும் கிராம் பர் மோலில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை மைக்ரோகிராமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம மைக்ரோகிராம்னு எடுத்துக்கலாம். அப்போ மைக்ரோகிராம் பர் மோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய கான்சன்ட்ரேஷன் 1 microgram அது நமக்கு இருக்குது, சரியா? ஸோ அப்போ 1 divided by இதோடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. ஸோ இதோடைய கான்சன்ட்ரேஷனை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ இதோடைய கான்சன்ட்ரேஷனை நான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/r அப்படின்ட்டு இருக்குது. இப்போது இந்த லாகை தவிர மற்ற டேர்ம்ல வந்து நம்ம கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, 10 × 0.025 ரொம்ப நேரம் நமக்கு 0.25 டிவைடட் பை 2.303 தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1/r இருக்குது. இதை நான் இன்வர்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்தால் நாங்கள் மைனஸ் லாக் ஆஃப் ஆர்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ நேரம் மைனஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 0.25 டிவைடட் பை 2.303 ஈக்குவல் டு லாக் ஆர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இல்லையா? ஸோ இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், ஆன்டி லாக். அப்போ நான் 10 to the power ஆஃப் என்னது மைனஸ் ஆஃப் 0.25 டிவைடட் பை 2.303. இதுக்கு நம்ம ஆன்டி லாக் எடுத்தோம்னா வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கும்போது எனக்கு ஆரோட வேல்யூ 0.735 microgram கிடைக்குது. ரைட், ஸோ அப்போ 0.73 microgram இன்னும் ரிமைனிங் என்ன இருக்கும், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோடைய பாடியில் இருக்கும். ரைட், ஸோ ஆஃப்டர் 60 இயர்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ 60 இயர்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும், அதே ஃபார்முலா கணிச்சுக்கோங்க, ஃபார்முலா இங்கே இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேக்குரிய ஃபார்முலா நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இதே ஃபார்முலா டீக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 60 போட போகிறோம். ரைட், அப்போ 60 இயர்ஸில் நமக்கு என்ன ஆயிரும், கேவோட வேல்யூ அதே தான், 0.025 தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை 60 இன்ட்டு லாக் ஆஃப் 1/r அப்படின்னு வரும், சரியா? இப்போ அதே மாதிரி நம்ம 60 நம்ம கொண்டு வந்தாங்க, 0.025 × 60 டிவைடட் பை 2.303 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஆர் அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இப்போ அதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும், மைனஸ் 0.651 தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆர்னு வருது, சரியா? அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை ஆன்டிலாக் எடுக்கணும், மைனஸ் 0.651 ஆன்டிலாக். அப்போ 10 to the power ஆஃப் மைனஸ் 0.651 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இல்லாதனால சின்னதாக எழுதுறேன், ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது அப்படின்னா 2 to 0.2
2-3 மைக்ரோகிராம் வருது. அப்போ 60 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையோட அந்த குழந்தை நேரம் 60 வயசுனா வயசான குழந்தையாயிரும் ரைட். அப்போ அந்த 60 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன ஆகும்னா அதோட உடம்புல இன்னும் 0.223 மைக்ரோகிராம் ஸ்ட்ரான்சியம் உள்ளே இருக்கும் ரைட். அப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 0.735 அண்ட் ஆஃப்டர் 60 இயர்ஸ் 0.223 நமக்கு இருக்கும் ரைட். ஸோ இந்த கொஷின் ஓவர். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு என்னென்னா இயர்ஸில் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. சப்போஸ் நமக்கு வந்து ஹாஃப் லைஃப் வந்து இயரில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆஃப்டர் கேட்குறாங்க இல்லையா, அந்த 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு 10 இயர்ஸாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த கோரிய மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இங்கே ஹாஃப் லைஃப் எனக்கு இயரில் இருக்குது, ஸோ இங்கே உங்களுக்கு மந்த்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இயர்ஸில் மாற்றிக்கணும் ரைட்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மந்த்தை இயர்ஸாக மாற்றது எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்தில் கொடுத்தாங்கன்னா இயர்ஸில் மாற்றிக்கணும். ஸோ இவ்வளோதான்ப்பா அதில் நமக்கு வரக்கூடிய க்வெஸ்சன். தேங்க்யூ.